ஐடியா ஃபஸ்ட்டு நம்ம ஓகே வாங்கணும் இல்லையா? ஸோ ரஜினி சார்கிட்ட வந்து ஐடியா சொன்னோன்னா இப்படி கை கட்டு, நம்மளே நம்மளை அடிச்சுக்க கூடாது, டக் 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 விட்டுடுங்க, இது ஐடியாவில் வேண்டாம் சாரி அப்படி விட்டுரு. ரஜினி சார் சிம்மா இவ்வளோ வருஷமாக ஸ்டார் சூப்பர் ஸ்டார் இல்லை, திறமை இல்லாமல் அவரால் இவ்வளோ வருஷம் தாக்கு பிடிச்சிருக்க முடியாது. கண்டி இஸ் எக்ஸ்ட்ரீம்லி டேலண்டட். கமல் சாரோட இமேஜுக்கு தகுந்த மாதிரி கமல் சாரோடு ஆஃப்டர் நாயகன் நம்ம எப்படி கொண்டு போகணுங்கிறத மைண்டில் வச்சுட்டு அந்த ட்ரீட்மெண்ட் பண்ணிது. ஹைலைட் எனக்கு பெஸ்ட்டு கிரெடிட் கிடச்சது பாரதி ராஜா சார்ட்டேருந்து. பாஷாக்கு அப்புறம் நிறைய டான் கேரக்டர் பண்ணிட்டார் சார், காலா வரைக்கும் அற்புதமான டான் கேரக்டர்ஸ் எல்லாம் பண்ணிட்டார். ஆனால் பாஷாவோட இரண்டாம் பாகம் ஏன் சார் இப்படி பண்ணுறீங்க? ரஜினி சாருக்கு படங்களில் வந்து சூப்பர் ஸ்டார்னு கிரெடிட் போடுறத ரசிகர்கள் கொண்டாடி தீத்துருவாங்க. ஆனால் அண்ணாமலையில் முதல் முறையாக சூப்பர் ஸ்டார் அப்படின்னு அந்த சீரியல் பல்பெல்லாம் ஒவ்வொன்றா வந்து மேலே சூப்பர் கீழே ஸ்டார் அந்த ரெண்டு வார்த்தைகளுக்கு இடையிலேருந்து ரஜினிங்கிற அந்த மந்திர வார்த்தை அனிமேஷனாக அப்படியே வரும். அந்த கிரெடிட்டுக்கு வந்து பின்னாடி ஒரு ரகலையான ஒரு ரீரெக்கார்டிங் வேறு. இந்த மாதிரி ஒரு விஷயத்தை ப்ரெசன்ட் பண்ணணும் அப்படின்னு எப்போ நினச்சிங்க சார்? அந்த மோமெண்ட்டை சொல்லுங்கள். நம்பர் ஒன், இப்போ இந்த ரஜினி சாரோட மேட்ரு பல மேட்ரு நிறைய பேசியிருக்கேன். ஆனால் இந்த ஒரு மேட்ரில் எனக்கு ரொம்ப சந்தோஷம், நீங்கள் கேட்ட கேள்வியோட மேட்ரில். என்னென்னா, இந்த லோகோன்னு ஒரு மேட்ரு இருக்கு. ஆக்சுவலாக தமிழ் சினிமாவில் நம்ம எப்போதுமே பண்ணுறதில்ல, ஆக்சுவலாக இந்தியன் சினிமாலே அது கிடையாது. அது எல்லாத்துக்கும் மெயின் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜேம்ஸ் பாண்டோடு அந்த லோகோ மட்டும்தான் இருக்கும். டங் டங் அந்த லோகோ, அந்த ட அது வந்து எனக்கு சைல்ட்ஹுட்லேருந்து யூத்தில் எப்போதுமே அந்த லோகோ மேலே ஒரு தனி கிக்கு. எப்போ பார்த்தாலும் பாம்பேயில் நான் இருக்கும்போது அந்த படம் பார்க்கும்போது அந்த டைட்டில்ஸ் மிஸ்ஸே பண்ண மாட்டேன். அவங்க வந்து அந்த அந்த கிரேஸை வந்து அந்த ஜேம்ஸ் பாண்டோட பிராண்டை வந்து அவங்க கண்டினியூஸாக பாப்புலர் பண்ணிட்டாங்க. இப்போ ஆல்மோஸ்ட் 50 ஃபிலிம்ஸ் எல்லா பாண்டு மாறிண்டே இருக்காங்க. அந்த அந்த பிராண்டு மாற்றவே இல்லை அவங்க, அந்த லோகோ வச்சுட்டே ப்ளே பண்ணிட்டாங்க இவ்வளோ வருஷமாக. எஸ் சார். ஸோ தட் இஸ் த நேம், த நேமில் இருக்கிற அந்த வேல்யூ அந்த பிராண்டு. இதில் இப்போ ரஜினி சாரோடு எனக்கு பண்ணணும்னு ஆசை வந்ததுக்கு ஒரு காரணம் என்னென்னா, அந்த டைமில் நான் ரெகுலராக ரஜினி சாரோட சில ஃபங்க்ஷன்ஸுக்கெல்லாம் போவேன். சில அவார்டு 100 டேஸ் ஃபிலிம்ஸ் வந்துட்டு இருந்தது, ஏதோ ஒரு மேடை எங்கேயோ ஒரு ஃபங்க்ஷன் நடக்கும். அங்கே ரஜினி சார் மட்டும் இல்லை, எந்த பேச்சாளரும் அங்கே மேடையில் சூப்பர் ஸ்டார் சொன்னாலும் எல்லோரும் கலாப்படிப்பாங்க. சரி, இது அவர் வந்து கமெண்ட்டு இந்த ஆக்சுவலாக மேட்ரே பேசலை, அந்த சூப்பர் ஸ்டாருங்கிற வேர்டுக்கு அவ்வளோ அப்ளாஸு, அவ்வளோ ரெஸ்பான்ஸு. இது வந்து ஒரு மாதிரி என்னை ட்ரிகர் பண்ணிடுது. இந்த சூப்பர் ஸ்டாருங்கிற வேர்டுக்கு அவ்வளோ ரெஸ்பான்ஸ் இருக்கும்போது ஆடியன்ஸில் இதை நம்ம லோகோவாக பண்ணலாம்னு ஒரு தாட் வந்தது. இது நாட் ஈஸி, ஏன்னா அப்போ எங்களுக்கு அனிமேஷனும் நம்ம இப்போ இருக்கிற சிஜி டெக்னிக்ஸ் எதுவுமே கிடையாது. ஐம் டாக்கிங் அப் 92. இதில் வந்து நாங்கள் இந்த மாதிரி ஒரு லோகோவோ ஏதோ நாங்கள் திங்க் பண்ணுறதுக்கே ஈஸி கிடையாது. ஸோ பட் ஐடியா ஃபஸ்ட்டு நம்ம ஓகே வாங்கணும் இல்லையா? ஸோ ரஜினி சார்கிட்ட வந்து ஐடியா சொன்னோன்னா இப்படி கை கட்டு, நம்மளே நம்மளை அடிச்சுக்க கூடாது, டக் 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 விட்டுடுங்க, இது ஐடியாவில் வேண்டாம் சாரி அப்படி விட்டுரு. சார் நல்ல ஐடியா சார், நான் என்ன பண்ண போகிறேன்னு சொல்லுங்கள். இந்த உங்களோட கிரேஸை, சூப்பர் ஸ்டார் கிரேஸை நான் போடலான்னு இருக்கேன், வேண்டாம் சுரேஷ் ப்ளீஸ் அப்படின்ட்டு. இதான் என் மைண்டில் அது கிளப்பி கண்டினியூ ஆகிட்டே இருந்தது. இந்த ஐடியாவை நான் பேசினது யாரோ பாலச்சந்தர் சார் டப்பு போட்டுட்டாங்க. அவர் திடீர்னு, சுரேஷ் என்ன இதை சொன்னேன், டைட்டிலில் என்ன இது அப்படின்னு கேட்டார். நான் சொன்னேன், அவர் ரொம்ப பிடிச்சி போச்சு, அருமையான ஐடியாச்சு சுரேஷ். உடனே ரஜினி சாருக்கு ஃபோன் பண்ணி, சுரேஷ் ஒரு ஐடியா சொன்னேன் நல்லாயிருக்கு அப்படின்ட்டார். இல்லை சார், நம்மளே நம்மளை பற்றி அடிச்சுக்கோ, என்னையா எங்கே அவன் என்ன என்ன பண்ணுறான்னு சொல்ல, நல்லா யோசி. சூப்பர் ஸ்டாருங்கிறது உன்னோட பேரா இல்லையே, உனக்கு கொடுத்த ஒரு பட்டம், அந்த பட்டத்தை வந்து நம்ம ஒரு கேஷன் பண்ணுறது, ஆடியன்ஸ்க்கு ஒரு கிரேஸ் ரைட் ஃப்ரம் த பிகினிங் கொடுக்கறது என்ன தப்பு சொல்ல, அது நம்மளே வந்து அடிக்கிறது இல்லை. இது திஸ் இஸ் இருக்கிற கிரேஸை நம்ம யூஸ் பண்ணிக்கிறது. ஸோ பண்ணட்டோம், நல்லாயிருக்கும் சொல்லி கன்வின்ஸ் பண்ணிட்டேன். ரஜினி சார் அவர்கிட்ட போய் போட்டேன், நான் போடலை சார், எனக்கு தெரியாது நிஜமாவே, பட் அவர் கேட்டார் சரி பண்ணுங்க அப்படின்ட்டார். இப்போ எப்படி பண்ணுறது இதை? இது வந்து லோகோன்னு ஈஸியாக பேசிட்டோம், அதுக்கு நம்ம எடிட்டர்ஸ் வந்து கணேஷ்குமார் வந்து ஒரு இந்த சின்ன சின்ன அனிமேஷன் ஆடுக்கெல்லாம் பண்ணுற ஒரு ரெண்டு பசங்களை கொண்டு வந்தாங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு ஐடியா.
சூப்பர் ஸ்டார் ஆர்ஏஜே இப்படி வரணும், இதுக்கு ஏதோ பண்ணும். ஒவ்வொரு ஃப்ரேமும் அவங்க ட்ரா பண்ணணும். ஒவ்வொரு ஃப்ரேமும் பிரசாதில் ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ்னு ஒரு டிபார்ட்மெண்ட் உண்டு, ஒவ்வொரு ஒரு ஃப்ரேமும் எக்ஸ்போஸ் பண்ணணும். அப்போ தான் அது க்ரியேட் ஆகும். ஸோ டைமிங் ஆஃப் தட் லென்த் ஆஃப் தட் அந்த பர்டிகுலர் லோகோடு நமக்கு எக்ஸ்போஸ் பண்ணி அவங்க ஃபுல்லாக எடுத்ததுக்கப்புறம் தான் நமக்கு தெரியும். டில் தட்டே நமக்கு தெரியாது, எப்படி வரும் கூட தெரியாது. அவன் வந்து கிட்டத்தட்ட ஒரு 500 ட்ராயிங்ஸ் இருக்கும் அது. அந்த எஸ் ஒரு டாட் ஒரு ட்ராயிங், ரெண்டு டாட் ஒரு ட்ராயிங், மூணு டாட். ஸோ அவ்வளோ பல்பு மாதிரி வர்றது எல்லாமே ட்ராயிங்ஸ். ஒரு ஒரு ட்ராயிங்கு ஒரு ஒரு ஃப்ரேமுக்கு எவ்வளோ ஸ்டே வேணுமோ அந்த ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸில் எக்ஸ்போஸ் பண்ணுவாங்க. எக்ஸ்போஸ் பண்ணி எக்ஸ்போஸ் பண்ணி ஃபிலிமில் வர்றது மாதிரி ட்ராயிங் பண்ணது எங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 1 மந்த் எடுத்தது. படம் ஒரு பக்கம் ரிலீஸ் ரெடி ஆகிட்டுருக்கு, இது அப்புறமா என்ன ஆல்மோஸ்ட் ஷூட்டிங்க்கு அப்புறம் வந்த ஐடியா அது. ஒரு பக்கம் இது பேரலாக ரெடி ஆகிட்டுருக்கு, ஃபைனலாக இது ரெடி ஆகும்போது ஆல்மோஸ்ட் ரீரெக்கார்டிங் வந்தாச்சு படத்துக்கு. இந்த லோகோ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இம்பாக்டே வராது, ஏன்னா தெர் இஸ் சைலண்ட்டில் போகிறது. ஸோ இப்போது தேவா சாரோட ரீரெக்கார்டிங் உட்காரும்போது நான் வந்து ஜேம்ஸ் பாண்டோட கிரேசி ஃபேன். ஸோ இந்த லோகோ அந்த லோகோ மாதிரி எப்போ பாரு அந்த மியூசிக் வந்தால் நம்ம ஆடியன்ஸ் வந்து கிக் ஆகணும். அது என்ன பண்ணுங்க தெரியாது, பிடிங்க. ஆல்ரெடி நாங்கள் அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹேய் ஏன்னு வந்திருக்கோம். இதெல்லாம் பிடிச்சி அந்த ஜேம்ஸ் பாண்டோட இன்ஸ்பிரேஷன் பிடிச்சி அவரோட பிரதர் சபேஷ் முரளி எல்லாருமே உட்காந்து தே கேம் அவுட் வித் திஸ் ரீரெக்கார்டிங்கில் நடந்த இந்த மியூசிக்கு. ஹைலைட் என்னென்னா சூப்பராக வந்தது. அங்கே நாங்கள் ஃபஸ்ட் காப்பி பார்க்கும்போது ரஜினி சாரும் ஓகே ஓகே அப்படின்னாரு, நல்லா இருக்குன்னா அவர் வந்து கொஞ்சம் அடக்கி வச்சார். பாலச்சந்தர் சார் எக்ஸலண்ட்னாரு. ஹைலைட் ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ ஆல்பர்ட் தியேட்டரில் படம் பார்க்குறேன். ஆடியன்ஸுக்கு தெரியுமா இது, இந்த மாதிரி நாங்கள் பண்ணியும் தெரியாது, யாருக்குமே தெரியாது. ஆனால் அது எப்படி அந்த சிக்ஸ்த் சென்ஸ் ஓடுது, ஆடியன்ஸ் ஏன் எப்படி அதை கண்டுபிடிக்கிறாங்க எனக்கு தெரியல. டாங் டாங் வரும்போதோ கத்துறான் சார், அவன் ஏதோ வருது, சம்திங் இஸ் கம்மிங்கிற அந்த ஆட்டோ எக்ஸைட்மெண்ட்டாக என்ன தெரியல. அந்த கார்டு வரும்போதே இவங்க கிக் கிளாப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு ஏ ஆர் ஏ கூட பேரலாக சவுண்டோட சிங்க் பண்ணி இவங்க கத்துறாங்க. அது வந்து ஒரு அன்பிலீவபிள் ரெஸ்பான்ஸ், அன்பிலீவபிள். இது அப்படியே ஆடியோ கேசட்டில் ரெக்கார்ட் பண்ணி ரஜினி சார் போட்டு காட்டி, சார் நான் வந்து ரொம்ப என் பெருமைக்கு சொல்லலை பட் லுக் அட் த ஹாப்பினஸ் ஆடியன்ஸ் ஹாப்பினஸ். இதே மாதிரி என்ன சார் வேணும், டைட்டில் படமே ஆரம்பிக்கலை, டைட்டில் கார்டுலேயும் அவனுக்கு ஃபுல் ஃபீஸ்ட் மாதிரி லாட்ரி டிக்கெட்டை போட்டு சில்லறையை போட்டு அவன் வந்து ஒரு குஷிப்படுத்துறது. அதே மாதிரி என்ன சார் வேணும், அது வந்து கிக்கான ஆகி அது சக்ஸஸ் ஆகி அதுக்கப்புறம் எல்லா ஃபிலிம்ஸ்லையும் அது தொடர்ந்து கண்டினியூ ஆகிடுது. ஆமாம் சார், இப்போது தொடர்ந்து அதை பயன்படுத்துகிறாங்க உங்கள் அனுமதியோடு தானா? அதுக்கு என்ன சார் அனுமதி, என்னை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் அ கிரேட்டு ஒரு நம்மளால் கொடுக்க முடிஞ்ச ஒரு டெடிக்கேஷன் டு ரஜினி சாரோட அந்த ஃபேன்ஸுக்கு அந்த க்ரேஸுக்கு. ஐ திங்க் இட்ஸ் அ கிரேட் கிரேட். உண்மையிலேயே மாஸ் கிரெடிட் சார், சான்ஸே இல்லை. ஸோ ஜேம்ஸ் பாண்ட் தான் தேங்க்யூ சார். சார் கமல் சாரை பற்றி பேசும்போது முக்கியமாக சத்யாவை வந்து மறக்கவே முடியாது, உங்களுடைய முதல் படமும் கூட. அதில் ரொம்ப குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு நான் நினைக்கிறது வந்து பாலிவுட்டில் மட்டுமில்லை இந்தியாவில் இருக்கக்கூடிய பல சூப்பர் ஸ்டார்களுக்கு வந்து சூப்பர் டூப்பர் திரைக்கதைகள் எழுதின ஜோடி சலீம் ஜாவேத் அக்தர். அதில் ஜாவேத் சார் வந்து திரைக்கதை எழுதின ஒரு படம், முக்கியமாக அனந்து சாரோட டயலாக்கு, கமல் சாரோட இன்வால்மெண்ட்டு. இத்தனை லெஜண்ட் இருந்தாலும் அவங்களுடைய ஸ்கிரிப்டில் வந்து திருத்தங்கள் செய்கிற மண் இன்னொரு லெஜண்ட் நீங்கள். இந்த மாதிரி பெரிய திரைக்கதையாளர்களுடைய திரைக்கதையில் கை வச்சு திருத்தங்கள் செய்கிற மாற்றங்கள் செய்கிற அந்த வித்தையை பற்றி சொல்லுங்கள் சார். அது உங்கள்கிட்டருந்து கண்டிப்பாக நாங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறோம். ஃபஸ்ட்டு ஜாவேத் அக்தர், கமல்ஹாசன், அனந்து இந்த மாதிரி பேரோடு நீங்கள் என்னோட சேர்க்கவே கூடாது. அவங்கெல்லாம் கிரேட் கிரேட் அச்சீவர்ஸ், கிரேட் லிஜெண்ட்ஸ். அவளுடைய அச்சீவ்மெண்ட்லாம் அன்பிலீவபிள் சார். புரிஞ்சுக்கா சலீம் ஜாவேத், நான் வந்து பாம்பேயில் பிறந்து வளர்ந்து தான் எனக்கு தெரியும். அந்த சலீம் ஜாவேதோட ஸ்கிரிப்ட் நான் அந்த ரைட்டருக்கு கிடைச்ச மரியாதை. ஃபஸ்ட் டைம் சலீம் ஜாவேத்ஸ் ஷோலேருந்து வந்தது ஃபஸ்ட் டைம். ஒரு தீவார் என்ன, ஒரு ஷோலே என்ன, ஒரு சச்சா ஜூட்டா, ஒரு லைன் ஃபில் ஹிட், அவ்வளோ ஹிட் கொடுக்க முடியாது சார். தட் இஸ் ஒரு எக்ஸ்ட்ராடினரி ஹிந்தி ஆடியன்ஸை, எஸ்பெஷலி ஹீரோயிசம் கதையை வந்து அவர் ஒரு ட்ரெண்டு கொண்டு வந்து
ஒரு அமிதாப் பச்சன் ஒல்லியாக ஒரு ரிஜெக்டட் ஹீரோவை ஜஞ்சீர்கர் படத்தில் கொண்டு வந்து அந்த அமேசிங்கான ஒரு ட்ராவல் அவங்க கொண்டு அந்த சினிமாக்கே ஒரு பெரிய லெவலில் கொண்டு போனது அமிதாபை. அது டெஃபினட்டாக கண்டிப்பாக முக்கியமாக கோபக்கார இளைஞர்கள் ஆங்கிரி யங் மேன் ஒரு கேரக்டர் கிரியேட் பண்ணி அண்ட் தே டிட் ஃபேபுலஸ் ஸ்கிரிப்ட்ஸ் பவுண்டட் ஸ்கிரிப்ட்ஸ் பண்ணுவாங்க அண்ட் எவ்ரி ஃபிலிம் வந்து அவ கன்ஃபர்ம்ட் ஹிட் அவ்வளோதான். சலீம் ஜாவேத் சூப்பர் ஹிட் மாதிரி ஒரு ஈக்குவேஷன் கொண்டு வந்தாங்க. அனந்த் சார் நான் கூட பால்ச்சந்த சாரை ட்ராவல் பண்ண எனக்கு தெரியும் அவர் பால்ச்சந்த சாரோட அவர் கூட இருக்கும்போது அவரோட கான்ட்ரிபியூஷன் என்ன அவரோட எந்த மாதிரி ஒரு ஜீனியஸ் அவர் ஒரு மூவிங் ஒரு என்சைக்ளோபீடியா எல்லாமே வேர்ல்டு சினிமாலாம் இன்றைக்கி இந்த காலத்தில் நமக்கு நெட்டில் பார்க்கலாம் கூகுள் பண்ணலாம் அங்கே பண்ணலாம். அவர் எல்லாமே புக்ஸ் ரீடு பண்ணி எங்கேயிருந்தோ யாரோ அமெரிக்கா போயிட்டு வந்த விஹெச்எஸ் கேசட்ஸ் கொண்டு வந்து அதில் பார்த்து மியூசிக்காக இளையராஜா சாரோட உட்காந்து மியூசிக் பற்றி பேசுவார். சின்ன கேமராமேன் ஸ்ரீ ஸ்ரீ ஸ்ரீராமோட பேசுவார். மணி சாரோட பேசுவார். பால்சன் ஸோ ஹீ வாஸ் அன் மூவிங் என்சைக்ளோபீடியா. அதெல்லாம் அந்த கமல் சாருக்கு அதான் பிடிக்கும் அவருக்கு. அவரை அவளுக்குள்ள வேர்ல்டு சினிமா பற்றி சார் அந்த ட்ராஃபா இவன் டேரக்டர் அந்த பேர்களை எனக்கு தெரிய வந்தது காரணமே அனந்த் சார் தான். பியூர்லி ஒரு அந்த அளவுக்கு சேன் பேர் மறக்க மாட்டார், சினிமா சீன்ஸ் மறக்க மாட்டார், ஸ்கிரிப்டும் மறக்க மாட்டார். அந்த மாதிரி ஒரு ஜீனியஸ். ஸோ ஐம் ஹாப்பி தட் ஐ குட் ட்ராவல் வித் ஒர்க். என்னோடய ஃபஸ்ட் படத்தில் அவர் டைலாக் வந்தது ரொம்ப சந்தோஷம். அண்ட் கமல் சார் வந்து அச்சீவர், கிரேட் அச்சீவர், லிஜெண்ட், அல்டிமேட் லிஜெண்ட். நமக்கு நம்ம லைஃப் லைஃப் டைமில் பார்த்ததில் எனக்கு என்ன சந்தோஷம்னா ஏக் துஜே கிலே நான் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணி பால்சந்தர் சார்கிட்ட அந்த ஒரு 7 இயர்ஸ் அவரோட ஒர்க் பண்ணேன். 14 ஃபிலிம்ஸு அதில் எல்லாத்துலேயுமே கமல் சார் தான் இருப்பார் மேஜராக. ஏக் துஜே கிலே, ஜரா சி ஜிந்தகி, அந்த வர்ம நினைசக்கூட ஹிந்தி, அபூர்வாங்கல் ஹிந்தி, அதுக்கப்புறம் புன்னகை மன்னன், கிட்டத்தட்ட எல்லா படத்துலேயும் அவரோட ட்ராவல் இருந்துகிட்டே இருந்தார். அண்ட் எல்லா கெஸ்ட்ரோலாக பண்ணிவிடுவார் பால்சந்தர் சார் படத்தில். அவர் என்ன ஃபஸ்ட்டு ஏக் துஜிக்கில் 5th அசிஸ்டண்ட்டாக பார்த்து புன்னகை மன்னன் அசோசியேட் டைரக்டர் ட்ராவல் பண்ணது அவர் 7 இயர்ஸ் அவர் பார்த்துருக்காரு. பார்த்து நாயகன் முடிஞ்சது எனக்கு அந்த ப்ராஜெக்ட் கொடுத்தது அவர் பெரிய இது. ஃபஸ்ட்டு படம் ஒரு நாயகன், நாயகனுக்கு அப்புறம் ஒரு கமல் சாரோட சொந்த கம்பெனி எனக்கு டைரக்ஷன் கொடுத்தது. அது ஜாவேத் அக்தர் அங்கே சூப்பர் ஹிட்டாக ஒரு அர்ஜுன்கர் ஒரு படத்தோட ரீமேக் சொல்லி அனந்த் சார் வந்து கூட இருந்த ஸ்கிரிப்டுக்கும் ஸ்க்ரீன் பிளேக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணுது, கமல் சாரோட கான்ட்ரிபியூஷன், இதெல்லாம் வந்து அமையணும் சார். அதுக்கு ரொம்ப கடவுள் என்ன ரொம்ப அனுகிரகம் பண்ணியிருக்காரு. ஒரிஜினல் ஸ்கிரிப்டில் வந்து மாற்றங்கள், உங்களுடைய மாற்றங்கள் மாற்ற வேண்டி வந்தது. சரி, அது வந்து அங்கே சன்னி டுவெல் பாம்பேயோட கண்டிஷன்ஸ்க்கு இருக்குது. இங்கே கமல் சார், கமல் சார் வந்து நாயகனுக்கு அப்புறம் ஒரு லெவலே வேறு. ஒரு அந்த ஃபிலிம் ஒரு கல்ட் ஃபிலிம் எடுத்து கண்டிப்பாக அந்த மாதிரி ஒரு ஃபிலிம்க்கு அப்புறம் நம்ம சத்யா பண்ணும்போது ரொம்ப சேலஞ்ச் ஆகிடுது. அவர் ஆல்ரெடி நாயகனே இஸ் அல்டிமேட் டான். அது அந்த இது வந்து இப்போ யங் யூத் அன்எம்ப்ளாய்மெண்ட்டு, இவரை பொலிட்டிஷியன் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறாங்க, எப்படி இவர் அதெல்லாம் எதிர்த்து ஒரு ஃபைட்டிங், ஒரு ஒரு யூத்துக்கு ஒரு இருக்கிற ஆங்கர் வந்து இதில் வருது. இதை வந்து நம்ம அந்த மாதிரி ஒரிஜினல் சன்னி டுவெல் படம் மாதிரி பண்ண முடியாது, பண்ணக்கூடாது. ஏன்னா நம்மளோட எமோஷன்ஸ் வேறு, நம்ம நம்ம தமிழ் சென்டிமெண்ட் வேறு, ஸ்டெப் மதரோட ட்ரீட்மெண்ட்டு, இந்த சிஸ்டர்ஸோட ட்ரீட்மெண்ட்டு, வயலன்ஸ் வந்து வேறு மாதிரி ட்ரீட் பண்ணுன்னு சொல்லி ஆக்சுவலாக இன்னொருத்தர் மறந்துட்டேங்க. கேமராமேன் வந்து எஸ்எம் அன்வர், அவர் தான் ஷோலே கேமராமேன். ஓ, ஸோ பெரிய ஒரு க்ளோரி என்ன சொல்ல, ஒரு லிஜெண்ட்ஸில் இன்னொரு கிரேட் கேமராமேன். இவ்வளோ பேர் அதில் ஒர்க் பண்ணதுனால தான் அந்த பிக்சர் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா லுக் அண்ட் ஃபீலே வேறு மாதிரி இருக்கும். எஸ் சார், அந்த செட்டு நாங்கள் இங்கே போட்டு தோட்டாதரணி, அவர் அவர் இப்போ நாயகனுக்கு ஆல்ரெடி அவரும் நேஷனல் அவார்டு வினர். ஸோ தோட்டாதரணி தான் அந்த ஸ்ட்ரீட் செட் போட்டார். ஸோ இளையராஜா சார் மியூசிக் இருந்தது, வாலி சார் ஆக்டிங் வேறு பண்ணார் அதில். ஸோ இவ்வளோ பேக்கிங்கில் இந்த படம் பண்ணும்போது ஜாவேத் அக்தரோடு பேஸ் எடுத்துட்டோம். ஓகே, பட் அது வந்து நம்ம கமல் சாரோட இமேஜுக்கு தகுந்த மாதிரி, கமல் சாரோடு ஆஃப்டர் நாயகனுக்கு நம்ம எப்படி கொண்டு போகணுங்கிறத மைண்டில் வச்சுட்டே அந்த ட்ரீட்மெண்ட் பண்ணிது. அண்ட் மணி சார் வந்து ஒரு ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஹை லெவல் கொண்டு போயிட்டார் சினிமாவோட இதில். ஸோ நம்ம வந்து ஸ்டாண்டர்ட் ஆஃப் சினிமா ஷுட் பி குட். ஏன்னா ஒரு ரெகுலர் சினிமா மாதிரி இருக்கக்கூடாது, ஒரு ஹை ஸ்டாண்டர்டாக இருக்கணும் மேக்கிங்கில், பர்ஃபார்மன்ஸஸில், லுக் அண்ட் ஃபீலில். இதை வந்து நாயகனால் நம்ம கேர்ஃபுல்லாக எடுக்கணுங்கிறதுனால தான் ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா காஸ்ட்யூம் சரி, அந்த ஷார்ட் டிவிஷன் சரி, அதில் சவுண்டு ட்ரீட்மெண்ட்லாம் ரொம்ப புதுசாக இருக்கும். ஸோ இட் டுக் வி டுக் கேர் ஆஃப் இட்.
அதில் அனந்த் சாரோட அந்த டயலாக் வந்து எப்போதுமே ஒரு கேஷுவலாக நார்மலாக இருக்கும். ஸோ அந்த டயலாக் ஃப்ளேவர் அவர் கொண்டு வந்தது கமல் சாருக்கும் புதுசாக இருந்தது. ஸோ இட் வாஸ் அ குட் டீம், எல்லாரோடும் ஒரு அருமையான ஒரு டீம் ஒர்க்கோட அவுட்புட் தான் அந்த சத்யாவோட நீங்கள் பேசுகிற கலைனா. அதுக்கு ஹைலைட் எனக்கு பெஸ்ட்டு கிரெடிட் கிடச்சது பாரதி ராஜா சார்கிட்டருந்து. அந்த ஃபுல் படம் பார்த்தார் அவர் இங்கே குட்டக்கில் படம் நான் அவர் மட்டும்தான் பார்த்தார். அன்றைக்கி பார்த்து முடிச்சுட்டு கமல் சார் அவர் தனியாக பேசிகிட்டு இருந்தாங்க, ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருக்காங்க அவர் பழைய ஃப்ரெண்ட்ஸ் அவங்க பேசிட்டு. நான் தனியாக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன் வந்து ஏதோ சொல்லுவார்னு முடிச்சுட்டு வந்தார் என்கிட்ட. கமல் சார் இன்ட்ரடியூஸ் பண்ணார், சுரேஷ் இவர் தான் அந்த படத்துக்கு டைரக்டர், இது உன்னோட ஃபஸ்ட்டு படம் நீ சொல்லி என்னை நம்ப சொல்கிறியா கேட்டார். அதே பெரிய கிரெடிட், டசன்ட் லுக் லைக் ஃபர்ஸ்ட் ஃபிலிம் சுரேஷ், இது வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு டைரக்டர் பண்ண மாதிரி இருக்கு அந்த படம், அது எக்ஸலண்ட் சொல்லி பாராட்டினார். ஸோ எனக்கு அது ரொம்ப சும்மா எவ்வளோ பெரிய குருகுலத்தில் எவ்வளோ படங்கள் வேலை செய்யும் டைரக்டர், எனக்கு நான் பிடிச்ச அவரோட படங்கள்லாம் பார்த்து ரசிச்சிருக்கேன். ஸோ அவரோட வாயிலேருந்து இந்த மாதிரி ஒரு எனக்கு கிடச்ச கிரெடிட் வந்து நெவர் டு பி ஃபர்காட்டன். பெரும்பாலும் சிறந்த கதாசிரியர்களை பயன்படுத்துகிறது தான் மலையாள திரையுலகத்தோட அற்புதம்னு சொல்லலாம். இன்றைக்கும் அப்படி தான் அவங்க செஞ்சிட்ருக்காங்க. அதே மாதிரி நீங்களும் சிறந்த கதாசிரியர்களை தொடர்ந்து பயன்படுத்திட்டு வர்றீங்க. உங்களோட பார்வையில் ஒரு சிறந்த இயக்குனர் அவர் கதை எழுதுறது அவருக்கு சுமைன்னு நினைக்கிறீங்களா? ஒரு சிறந்த இயக்குனருக்கு கதை எழுதுவது ஒரு கூடுதல் சுமை அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஸோ அது டோட்டலி டிபெண்ட் தான். இப்போ நீங்கள் சில ரைட்டர்ஸ் அவங்களே கதை ஸ்க்ரீன் ப்ளே பண்ணினா தான் டைரக்ஷன் அவளுக்கு ரொம்ப சந்தோஷமாக வரும். அது ஏன்னா உள்ளே ஃபீல் பண்ணியிருப்பாங்க அந்த ஸ்டோரி ஸ்க்ரீன் ப்ளேயை, அவளோட ஓன் கிரியேஷன். ஸோ அந்த கிரியேஷனில் அந்த அவுட்புட் வேறு மாதிரி வரும். பாலச்சந்தர் சாரோட படங்கள் ஸ்டோரி ஸ்க்ரீன் ப்ளே அவரோட, ராஜ்கபூர் சாரோட ஸ்டோரி ஸ்க்ரீன் ப்ளே அவரோட, ஒருத்தர் ஒரு டைரக்டர்ஸ் வந்து அவளோட அந்த சில ஃபீல் பண்ண உள்ள ஃபீல் பண்ணி எழுதும்போது வேறு. கண்டிப்பாக இன்னொருத்தரோட கதையை உள் வாங்கி நீங்கள் பண்ணுறது ஒரு வேற ஒரு திறமை அது. பட் இஃப் யூ லுக் அட் இட், எவ்ரிபடி கேனாட் பி குட் ரைட்டர் டைரக்டர். எல்லாருமே ஸ்டோரி ஸ்க்ரீன் ப்ளே டைரக்ஷன் கண்டினியூஸாக, ஏன்னா என்ன அக்கார்டிங் டு மீ ஸ்டோரி ஸ்க்ரீன் ப்ளே பண்ணுறது இஸ் அ வெரி ஒரு டஃபஸ்ட் ஜாப். அதுதான் பேக் போன் ஃபார் அ ஸ்கிரிப்ட். நம்ம வந்து ஒரு கதையை வந்து ஈஸியாக குட் ஆர் பேட் சொல்லிடலாம், பட் அந்த ஸ்க்ரை அந்த ரைட்டர் உள்ளே எவ்வளோ ஃபீல் பண்ணி அந்த கதை எப்படியெல்லாம் உருவாக்கியிருப்பார், எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருப்பார், எவ்வளோ ரிசர்ச் பண்ணியிருப்பார், அது அப்படியே அந்த கதையை அவரோட எமோஷன் இருக்குது ஃபுல் ஃப்ளெஜ்ட். ஒரு 9 months ப்ரெக்னென்சி மாதிரி அந்த ரைட்டர் ஃபுல் அவ்வளோ இருக்கும் அதில். அண்ட் ஸ்க்ரீன் ப்ளே அவர் பண்ணும்போது இட் கோஸ் பியாண்ட். சம்டைம்ஸ் ஸ்டோரி ரைட்டரவே இருப்பாங்க, ஸ்க்ரீன் ப்ளே ரைட்டராக இருப்பாங்க, டயலாக் ரைட்டராக இருப்பாங்க, டைரக்ஷனாக இருக்கும். இஃப் யூ லுக் அட் இட், எவ்ரி டிபார்ட்மெண்ட் இஸ் டெரிஃபிக் ஜாப், எக்ஸ்ட்ராடினரி ஜாப். நீங்கள் ஃபாரின் ஃபிலிம்ஸில் எல்லோரும் எல்லாம் பண்ண மாட்டாங்க. ஸ்டோரி இஸ் அ ஃபுல் ஃப்ளெஜ்டு அண்ட் இண்டஸ்ட்ரி வேர் யூ ரைட்டர் வில் ஒரு புக்கு நாவல் எழுதுறதுக்கு எப்படி அவங்க கஷ்டப்பட்டு ஒரு நாவல் எழுதுகிறாங்களோ ஸ்டோரி, அந்த மாதிரி இட் இஸ் அ எமோஷன், ஃபுல் ஆஃப் எமோஷன் அண்ட் டு கிரியேட் அ ஸ்டோரி. இட்ஸ் அ டஃபஸ்ட் ஜாப் என்னை பொறுத்த வரைக்கும். அந்த ஸ்டோரி ரைட்டரும் இருக்கிறது பெட்டர் எப்போவுமே. ஓகே. அதே மாதிரி ஸ்க்ரீன் ப்ளே பண்ணுறது, ஸ்க்ரீன் ப்ளே இஸ் அந்த ஸ்டோரியை உள்வாங்கி அவன் ஸ்க்ரீன் ப்ளே பண்ணுறது இஸ் அன் எக்ஸலண்ட். இஃப் த ஸ்டோரி ரைட்டர் கேன் டூ அ ஸ்க்ரீன் ப்ளே, ஃபென்டாஸ்டிக். ஏன்னா அவங்க அந்த ஃபுல் எசன்ஸில் இருப்பாங்க கதையை, அந்த ஸ்க்ரீன் ப்ளே பண்ணும்போது இட் பிகம்ஸ் ஈஸி ஃபார் தென். பட் அந்த ஸ்டோரி ரைட்டர் ஸ்க்ரீன் ப்ளே பண்ண முடியுங்கிறது நாட் நெசசரி. இட்ஸ் நாட் ஈஸி ஆல்சோ, பிகாஸ் ஸ்க்ரீன் ப்ளே இஸ் அந்த ஸ்டோரியோட எசன்ஸை டைமிங்கில் ஸ்க்ரீன் ப்ளேயில் அதை ப்ரெசென்ட் பண்ணுறது இஸ் அன் ஆர்ட், ஃபுல் ஆர்ட். ஸ்டோரி ரைட்டர் என்ன ஆகிடும்னா, அவன் யூ லவ் ஆல் இஸ் கேரக்டர்ஸ், யூ லவ் ஆல் இஸ் சீன்ஸ், எல்லாமே அவருக்கு அவரோட எல்லா எதிரேயும் அவர் லவ்வில் இருப்பார். அது இருக்கக்கூடாது. ஏன்னா ஸ்க்ரீன் ப்ளே வரும்போது எசன்ஸை மட்டும் எடுத்துட்டு அந்த சீனில் 10 டைலாக் இருந்தால் 1 டைலாக் தான் போடுவான் நீங்கள். ஹீ வில் டைம் இட் ஃபார் அ ஸ்க்ரீன். ஏன்னா நாவல் ரீடிங்லேருந்து ஸ்க்ரீனில் நம்ம பார்க்குற படமும் டிஃப்ரென்ஸ் உண்டு. கண்டிப்பாக அந்த எசன்ஸ் எடுத்து ஸ்க்ரீன் ப்ளே கொண்டு வரோம். அந்த திறமையே இட்ஸ் அ ஃபுல் ஃப்ளெஜ்ட் ஆர்ட். ஸ்க்ரீன் ப்ளே இஸ் யுவர் பேஸ் ஆஃப் டைமிங் ஆஃப் யுவர் ஃபிலிம். த ரன்னிங் ஹவு இட் ரன்ஸ் த ஃபிலிம் இஸ் அ ஸ்க்ரீன் ப்ளே இஸ் நாட் அ ஜோக், இட்ஸ் அ டஃபஸ்ட் பார்ட். இதை ரெண்டு ரெடினா டயலாக்ஸை வந்து அந்த கேரக்டர் உள்வாங்கி அந்த ஸ்க்ரீனுக்கு தகுந்த மாதிரி டயலாக் எழுதுறது இஸ் ஆல்சோ கிரேட் ஆர்ட். ஓகே. இஃப் யூ கேன் டூ ஆல் த த்ரீ யூ ஆர் கிரேட், ஆல் யூ ஆர் கிரேட். இதை மூணே வாங்கி டைரக்ஷன் பண்ணும்போது ஈஸி ஆகிடும், பிகாஸ் யூ ஃபுல்லி காட் இட். யூ யூ இஃப் யூ ஆர் த ஸ்டோரி ஸ்க்ரீன் ப்ளே டயலாக் நானே ஃபுல்லாக பண்ணுறேன்னா
எல்லாத்தையும் நாம் வந்து கரெக்டாக தெரிஞ்சிருக்கணும். இப்போ நம்ம கிரிக்கெட் டெஸ்ட் மேட்ச் விளையாடத்துலையும் ஸ்மார்ட்டாக இருக்கணும். ஒன் டேக்கும் டுவெண்ட்டி டுவெண்ட்டி எல்லாத்துக்கும் நீங்கள் எவ்வளோ ஒரு விராட் கோலி மட்டும்தான் எல்லா ஃபார்மேட்டை விளையாடுறாரு, இல்லைன்னா ஒரு தோனி விளையாடிட்டு இருந்தார். ஸோ ஹவு மெனி ஆர் தேர் ஹூ கேன் பிளே எவ்ரி திங்? சில பேர் சார் டெஸ்ட்டுக்கு மட்டும்தான் இருப்பாங்க கரெக்டாக. எக்ஸலண்ட், ஒன் டே கரெக்டாக இருக்கும். ஸோ ஸ்டோரி இஸ் லைக் அட் டெஸ்ட் மேட்ச், யூ ஒர்க் ஆன் இட், பிளே ஆன் இட். அவன் அதுலேருந்து எசன்ஸ் அது மட்டும்தான். அவனை போய் நீங்கள் டுவெண்ட்டி த்ரீ ஆட சொன்னால் சரி வராது. ஸோ தெர் ஆர் இன்றைக்கி வந்து நிறைய பேர் டயலாக் ஸ்டோரி ஸ்க்ரீன் பிளே டயலாக்ஸ் டைரக்ஷன் பண்ணுறாங்க. ஐ திங்க் ஸ்டோரி ஸ்க்ரீன் பிளேக்கு தனியாக நம்ம ஒதுக்கி டைரக்ஷன் தனியாக இருக்கிறது இன்னமே பெட்டர். நானும் டைரக்டருக்கும் வந்து இன்னொரு ஸ்கிரிப்டை யூஸ் பண்ணும்போது விசுவலைசேஷன் பண்ணுறதுக்கு இன்னும் ஆமாம் மோர் ஈஸி. ஸோ அது வந்து ஃப்ரெஷ்னஸ் இருக்கும் அதில் வந்து. யூ ஃபால் இன் லவ் வித் யுவர் கேரக்டர்ஸ், யூ ஃபால் இன் லவ் வித் யுவர் ஸ்கிரிப்ட். அதான் சொல்லுவாங்க, ஏன்னா எல்லா சீனும் உனக்கு பிடிக்கா சார் ரைட்டர். நான் அந்த சீனில் எவ்வளோ இருக்குதுல அந்த சீனை வந்து நீ எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு அது இல்லைன்னா இந்த சீன் சரி வராது, இந்த படம் சரி வராதுன்னு ஃபிக்ஸ் ஆகிடுவாங்க. இதே நான் வந்து ஃப்ரெஷ்ஷாக ஒரு டேரக்டரை மட்டும் நான் படம் பார்க்கும்போது, அந்த கதையை கேட்கும்போது, ஸ்க்ரீன் ப்ளே பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சிடும் இது வேணும் இது வேண்டாம், இந்த டைமிங் போகும், தீஸ் ஆர் இனஃப் ஃபார் த சீன்ஸ். அது வந்து வெளியில் எனக்கு லைக் அன் ஆடியன்ஸ் யூஆர் வாட்சிங் தென். நம்ம சினிமா பார்க்குறவனுக்கு அது தெரியாது, அவன் வந்து என்டர்டெயின்மெண்ட்டுக்காக வரான். அவனோட நீ என்ன ஜானர் ஃபிலிம் பண்ணுறீங்களோ அந்த ஜானரில் அவனை நீங்கள் கொண்டு போகிறீங்க, அது கரெக்டாக சொல்லணும். அது டேரக்டராக ஐ வில் பி ஏபிள் டு சீ இட், ஒரு பேர்ட்ஸ் ஐ வியூவில் பார்க்க முடியும். பட் இஃப் ஐ எம் தேர் இன்சைட் அது பேர்ட்ஸ் ஐ வியூ கொண்டு போகணும் கஷ்டமாயிடும். அதே தான் எடிட்டிங் ரூம்லேயும் வரும். டேரக்டர்ஸ் வந்து தே ஸ்டார்ட் ஃபாலோயிங் இன் லவ் வித் தி பிக்சர். நான் இப்போ எவ்வளோ கஷ்டப்பட்டு எடுத்தோம் சார் இந்த ஒரு சீனுக்காக, நாங்கள் த்ரீ டேஸ் வெயிட் பண்ணோம் சார் சன்செட்டுக்காக, என்னெல்லாமோ இருக்கும் இதுக்காக, நாங்கள் இதெல்லாம் எக்யூப்மெண்ட்லாம் தூக்கிட்டு போய் மலை ஏறணும் சார், இதெல்லாம் டைரக்டர் உள்ளே வாங்கி ஃபீல் பண்ணிவிட்டு எடிட்டிங்கில் உட்காந்துட்டார்னா கஷ்டம். எடிட்டிங்கில் இதெல்லாம் கிடையாது, சினிமா தான் இம்பார்ட்டண்ட். ஆல் யுவர் பர்சனல் நீ கஷ்டப்பட்டது சரி நீ ஃபீல் பண்ணது சரி இதெல்லாம் கிடையாது, ஃபைனல் த ஃபிலிம் இஸ் மோர் இம்பார்ட்டண்ட் தென் எனி திங் எல்ஸ். ஸோ எடிட்டரோட தண்ணி அது அவனுக்கு தெரியும், இந்த ஃபிலிமுக்கு எது டைமிங் கரெக்டு, எது வேணும் எது வேண்டாம். ஸோ எவ்ரி ஜாப் எவ்ரி ப்ரொஃபஷன் ஹேஸ் இஸ் ஓன் ப்ளஸ் அண்ட் மைனஸ். அந்த பர்சன் ஹூ இஸ் டூயிங் இட் அதில் டோட்டலி கரெக்டாக இருப்பாங்க, தே நோ த ஜாப். டைரக்டர் வந்து எல்லாம் தெரிஞ்சிருக்கலாம் பட் ஹீ நீட் நாட் எல்லாத்துலேயும் ஃபிங்கர் போட. சூப்பர் சார், ஃபிலிம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு சொல்கிற மாதிரி அருமையாக விவரித்து சொல்லிட்டீங்க, சூப்பர் சார். இன்றைக்கும் டானுக்கெல்லாம் டான் அப்படின்னா மாணிக் பாஷா தான். அந்த பாஷா படம் உருவான அந்த விஷயம் சார், அது வந்து ஹம் படத்தினுடைய ஒரு இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு நிறைய பேட்டிகள் கொடுத்துருக்கீங்க. ஆனால் ரஜினி சார் வந்து அந்த மாணிக்கம் அந்த பாஷா அந்த ரெண்டு பரிணாமங்கள் காட்டின வந்து நடிப்பில் வந்து ரொம்ப எக்ஸலன்சியாக இருந்தது. இது வந்து ரஜினி சாருடைய உழைப்பா இல்லை இதில் இதனுடைய இந்த கதாபாத்திர பரிணாமங்களை வேறுபடுத்தி காட்டினதில் ஒரு இயக்குனராக உங்களுடைய பங்கு சொல்லுங்கள் சார். சி லெட்டஸ் ஃபஸ்ட்டு ஒரு மேட்டரில் நம்ம எக்ரி பண்ணிக்கிறது பெட்டர். ரஜினி சார் சிம்மா இவ்வளோ வருஷமாக சூப்பர் ஸ்டார் இல்லை, திறமை இல்லாமல் அவரால் இவ்வளோ வருஷம் தாக்கு பிடிச்சிருக்க முடியாது. கண்டிப்பாக இஸ் எக்ஸ்ட்ரீம்லி டேலண்டட். எனி ரோல்ஸ் காமெடி, அவரை மாதிரி காமெடி பண்ணுறதுக்கு ஆள் கிடையாது. அவர் அந்த ஃபயரோட பேசி டயலாக் பேசி ஒரு வில்லனை வந்து சவால் பண்ணுற சீன்ஸ் எல்லாம் அந்த பவர் கொடுக்கறதுக்கு ஆள் இல்லை. டெல்மி எந்த சீன் ஒரு சென்டிமெண்ட் சீனும் நல்லா பண்ணிவிட்டார். ஆமாம், அதில் அண்ணாமலையில் அந்த பொண்ணுகிட்ட பேசுகிற சீனில் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருப்பார். காமெடி பண்ணுவார், ரொமான்டிக் சீன்ஸில் அவரோட ஸ்டைலில் அவரோட ஸ்டைலில் தனியாக இருக்கும். யூ லவ் தட் ரொமான்ஸ் வே மெனி டஸ் இட். ஸோ அ கேரக்டர் அன் ஆக்டர் இஸ் கம்ப்ளீட். ஃபைட்டு, ஸ்டைலு, அந்த ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ், டயலாக் டெலிவரி, அந்த ஃபுல் எலக்ட்ரிக் ஃபைங்காக இருக்கும் அது பர்ஃபார்மன்ஸ். ஸோ ஒருத்தர் வந்து இவ்வளோ வருஷமாக 45 years ஆஃப் ரஜினிசம்னு எல்லாம் கொண்டாடுறாங்க, 45 years அண்ட் ஸ்டில் இன்னி கூட அவர் படம் வந்தால் ஒரு க்ரேஸு வெயிட்டிங், எல்லாரும் மார்க்கெட்டில் வெயிட்டிங் அவருக்காக. சினிமா தியேட்டரில் வந்தால் திப்பி ஒரு எவ்வளோ ஜென்ரேஷன்ஸாக எடுத்துப்போம், கண்டிப்பாக சின்ன பசங்க கூட அவரோட டைலாக் பேசுகிறாங்க. ஸோ எங்கேயோ நம்ம ரஜினி சார் வந்து அந்த ஒரு லெவலுக்கு கொண்டு வந்து அவரே, இட் இஸ் அவரோட ஓன் ஹார்ட் ஒர்க், அது எக்ஸ்ட்ரீம் ஹார்ட் ஒர்க். ஈஸியாக வந்து அந்த ஃபஸ்ட்டு அந்த லெவல் கொண்டு வர முடியாது. அந்த பொசிஷன் வந்து அந்த ஹோல்ட் பண்ணுறது இன்னும் கஷ்டம். வென் யூஆர் அந்த டாப் யூஆர் அலோன் சொல்லுவாங்க. ஈஸ் யூ ஹஸ் ஆல் அலோன் ஃபாட் ஸோ மெனி பேட்டில்ஸ், ஹெல்த் பேட்டில்ஸ், பல
பேட்டில்ஸ் கொண்டு வந்து ஹி ஸ்டில் அ ஃபோர்ஸ். ஸோ இஃப் யூ டாக்கிங் ஆஃப் நான் 92 அண்ணாமலை 95 பாஷா 2020 இருக்கும் வி ஆர் ஸ்டில் டாக்கிங் அபவுட் பாஷா 27 அண்ணாமலை கிட்டத்தட்ட 27 இயர்ஸ் ஆச்சு இதுக்கு 25 இயர்ஸ் ஆச்சு ஸோ வி ஆர் டாக்கிங் ஆஃப் அ ஃபிலிம் ரீ ரிலீஸ் வந்து 50 டேஸ் ஓடுது ஸோ அது வந்து எவ்வளோ தூரம் 100 தூரம் டிவியில் வந்தாச்சு ஆமாம் ஸோ ஒரு படம் வந்து சூப்பர் ஹிட் ஆனது காரணம் பலது ரஜினி சாரோடு அந்த இமேஜ் அவரோட பர்ஃபார்மன்ஸு மாணிக் பாஷாவை பண்ணுறதுலேயும் சரி பாஷா பண்ணுறதுலேயும் சரி அவரோட ஹார்ட் ஒர்க் இன்புட்டை வந்து நம்ம அதில் யூ கேன் நாட் ரிமூவ் இட் பட் ஹவு இட் கம்ஸ் இட் இஸ் அ பேக்கேஜ் இட்ஸ் அ டீம் ஒர்க் அங்கே ஒரு நக்மா ஒரு பெரிய ப்ளஸ் அதில் ஒரு ரகுவரன் ஒரு பெரிய ப்ளஸ்ஸு வைரமுத்து சாரோட லிரிக்ஸ் சரி தேவாசரோட மியூசிக் சரி என்னோடய கேமராமேன் பிஎஸ் பிரகாஷோட ஒர்க்கு கணேஷ்குமார் எடிட்டிங் சரி நீங்கள் ஏதாவது ஒரு மேட்டர் ரிமூவ் பண்ணுங்கள் வேக்யூமாக தெரியும் அந்த பாஷாவோட சின்ன சின்ன எடிட் இருக்கு அந்த டிஐஜியை பார்க்கும்போது ஃப்ளாஷ் கட்ஸ் இன்டர்கட்டில் வருது அன்றைக்கி ஹேபிட் கூட இல்லை எங்களுக்கு ஒரு ஸ்டீன் பைக்கில் அந்த நெகட்டிவ் ஷார்ட்ஸை போட்டு அந்த எடிட்டரோடு நாங்கள் போராடி பண்ணது எங்களுக்கு தான் தெரியும் ஸோ ஹார்ட் ஒர்க் ஸோ அவரோட கான்ட்ரிபியூஷன் தேவா சார் இந்த பேக்ரவுண்ட் மியூசிக்கில் பாஷா போட்டு அது கிரேஸ் அது ஸோ எல்லாம் ஆட் ஆன் ஆகும் அவர் மட்டும் அவரோட பர்ஃபார்மன்ஸ் எக்ஸ்ட்ராடனரியாக இருக்காங்க அந்த சில சீன்ஸில் அவர் செகண்ட் ஹாஃபில் அந்த ஒயிட் அண்ட் ஒயிட் சூட்டில் வந்து அந்த டிஐஜிக்கு முன்னாடி தூக்கி போடுவார் இது என்னோடய இது ப்ராப்பர்ட்டி இந்த ட்ரஸ்ட்டு அந்த ட்ரஸ்ட்டு அது சிங்கிள் ஷாட் அது டோட்டல் ரஜினி சாருக்கு நாங்கள் வந்து ஒரு கேமராவும் கட் பண்ணலை மியூசிக்கும் போடலை அது ஏன் வருது அந்த பவர் கதையில் வந்த பவர் பின்னாடியிலேருந்து அவன் ரகுவரன் செத்துட்டாரு ரகுவரன் ஒரு டார்ச்சர் அங்கே சரண்ராஜரோட பெஸ்ட் ஃப்ரெண்டு செத்துட்டாரு மாணிக் அந்த பாஷாவுக்காக இவர் வந்து எப்படி போராடி மக்க இன்னசென்ட் பீப்புளை ரகுவரன் வந்து சாவடிக்கிறான்னு சொன்னோன்னே இவர் வந்து அட்டாக் பண்ணும்போது அந்த கதையில் வரும் அந்த அந்த பேக்கிங் அந்த மவுண்டிங் ஸோ வென் யூ சீ தட் சீன் நமக்கே தெரியாமல் கிளாப் அடிப்போம் நம்ம இப்போ ரஜினி சாருக்கு என்ன அந்த சீன் வந்து சார் இதுதான் சீன் ஃபுல் பவர் சார் கொடுத்துருங்க சார் சொல்லிட்டே போகிறோம் நான் வந்து அவர் ஆக்டிங் கற்றுக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை அவருக்கு கேரக்டர்லேயே ஊறிக்கிட்டு இருப்பார் அதான் ஸோ பிகினிங்கில் அவர் காமெடி யாரும் சொல்லிக் கொடுக்கணும் அவரே அழகாக பண்ணிடுவார் அங்கே சார் அங்கே சண்டை நடக்கிறது ஆட் ஐயோ இப்போ வண்டிடுவது நமக்கே சிரிப்பு ஒரு ஷார்ட் எடுக்கும் போதே ஸோ ரஜினி சாரோட அவரோட ட்ராவல் அவரோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் அவரோட ப்ளஸ்ஸு மைனஸ் அவருக்கு தெரியும் நான் இப்படி பண்ணால் ஒர்க் அவுட் ஆகும் இப்படி வரணும் ஒர்க் அவுட் ஆகும் அவருக்கு தெரியும் அவருக்கு தேவை ஒரு அருமையான டீம் ஒரு டைரக்டர் ஒரு ரைட்டர் ஒரு மியூசிக் எல்லாருமே வந்து அவர் நீங்கள் கரெக்டாக அவருக்கு பிளேஸ் பண்ணிட்டீங்கன்னா அவர் கரெக்டான கதையை கொடுத்துட்டா அவர் எடுத்துகிட்டு போயிடுவார் பிரேக் டவுன் படி முதல்ல ஷூட் பண்ணது டான் கேரக்டரா சார் இல்லை இல்லை ஃபஸ்ட்டு காமெடி இந்த மாணிக் ஆட்டோ ஆட்டோக்காரர் கேரக்டர் தான் ஓகே மார்க் ஆண்டனி பற்றி பேசாமல் இருக்கவே முடியாது செந்தாமரைக்கு அப்புறம் ரஜினி சாருக்கு ஒரு பவர்ஃபுல் வில்லன்னா வந்து ரகுவரன் சார் ரஜினி சார் மாதிரியே தன்னுடைய கதாபாத்திரத்துக்காக ரொம்ப சிறப்பாக உழைக்கக்கூடியவர்னு சொல்லுவாங்க ஆனால் ரஜினி சாருக்கும் ரகுவரன் சாருக்கும் ஒரு நல்ல நட்பு இருந்ததுன்னு சொல்லுவாங்க சார் அது வந்து வெளியில் எக்ஸ்போஸ் ஆகவே இல்லை அதை ஷேர் பண்ணுங்கள் சார் சரி அந்த ரெண்டு பேரும் ஒரே டைம் நிறைய ட்ராவல் பண்ணியிருக்காங்க அந்த நட்பில் வந்து மெயினாக என்னென்னா ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் ரெண்டு பேருக்குள்ளே ஈகோ இருக்கக்கூடாது ரெண்டு ஆக்டர்ஸ்க்குள்ள வில்லன் வந்து நான் டாமினேட் பண்ணுறேன் அப்படின்னா சில ஹீரோஸ்க்கு பிடிக்காது ஹீரோஸ் வந்து வில்லனை டாமினேட் பண்ண விட மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க கதை பட் இங்கே வந்து ரெண்டு பேருக்குள்ள ஃப்ரெண்ட்ஷிப் ஆல்சோ ஹெல்ப்ஸ் ஆமாம் இது இப்படி பண்ணிக்கிறேன் ரஜினின்னா அவர் ஓகேன்னு சொல்லிடுவார் இன்னும் பெட்டராக பண்ணு எனக்கு அவர் வந்து அதை சேலஞ்சாக எடுத்துப்பார் அவர் வில்லன் எப்போதுமே பவர்ஃபுல் ஆக ஆக தான் ஹீரோ பவர்ஃபுல் ஆவான் அதுதான் ஸ்டோரி ஃபினிஷ்டு ஈ மோர் பவர்ஃபுல் யூ ஷோ த வில்லன் த ஹீரோ பிகம்ஸ் மோர் பவர்ஃபுல் ஈக்குவலி பவர்ஃபுல் இல்லையா கண்டிப்பாக இந்த பக்கம் யாருமே வில்லனில் என்ன ரகுவரன் சார் பாடி இருக்கா ஃபிசிக் இருக்கா எதுவுமே கிடையாது அந்த கண் அந்த வாய்ஸு அந்த ஸ்டேச்சர் அவர் நிற்கிற விதம் போகிறோம் அந்த ஃப்ரேம் அவரோட இருக்கிற ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் வந்து ரொம்ப டெர்ஃபிக் ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் ஆண்டனி சொல்லும்போது நமக்கே தெரியும் அந்த எக்கோ வாய்ஸில் அந்த ஹோல் தியேட்டர்லேயும் ஒரு இம்பேக்ட் வரும் ஜெயிலில் அவர் ஏந்திருக்கும் போது நமக்கு இம்பேக்டு தேவன் அந்த பேப்பரை கீழே எடுக்கும் போது உட்காண்டிருக்கார் அந்த இம்பேக்டு அதுக்கு ரகுவரனோட கண் அவரோட ப்ரெசன்ஸு அந்த தாடி ஸோ ஒரு வில்லனாக ஹி ஆல்வேஸ் கேரிட் ஹிம்செல்ஃப்
ரகுவரன் சாருக்கும் நான் வந்து எப்பவுமே ஃப்ரெண்ட்லியான அட்மாஸ்பியர் வச்சுப்பேன் ஷூட்டிங்கில். தெர் இஸ் நோ ஈகோஸ் வித் எனிபடி. ஸோ எல் அந்த அட்மாஸ்பியர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும்போது என்ன ஆகிடும்னா, அந்த கேரவான்குள்ளே போகிற பழக்கமே கிடையாது எல்லாருக்கும். பாம்பேயில் கேட்வே அமெண்டியில் ஷூட்டிங் போது அங்கே ஒரு சேர் இருக்கும், இங்கே ஒரு சேர் இருக்கும், ரகுவரன் சார் இது ரஜினி சார் நாங்கள் எல்லாம் உட்காந்து சேர்ந்து டிஃபன் சாப்பிடுவோம், டின்னர் சாப்பிடுவோம், அங்கேயே இருப்போம் சார். சாப்பிடும்போதும் கேரக்டர் பற்றியே அது ஜாலியாக இருக்கும். ஸோ நமக்கு வந்து அந்த அவேர்னஸே வராது. இட்ஸ் அ டீம் தட் ஒர்க்ஸ். எல்லாருமே சேர்ந்து ஒர்க் பண்ணும்போது சார் ரஜினி சார் ரஜினி ரகுவரன் சார் இப்படி பண்ணால் நல்லாயிருக்கும்ல, அப்பா பண்ணுங்க நல்லா இருக்கும் என்ன ரகு, ரெண்டு பேரும் அப்படி பேசிப்பாங்க. ஸோ அந்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்து நமக்கு நெட் ரிசல்ட் என்ன, ஸ்க்ரீனில் இட் ஒர்க்ஸ். தி கெமிஸ்ட்ரி பிட்வீன் போத் ஆஃப் தெம் என்ன பண்ணாலும் நமக்கு அது அந்த கேட்வே ஆஃப் இந்தியா முன்னாடி சீன் வந்து டாக்ட் அபவுட்ல அந்த சீனை. ஸோ பவர் அது. பாஷாவை பார்க்கும்போது மனசு எவ்வளோ கெத்தாக உணருதோ அதே மாதிரி மார்க்காண்டனியை பார்க்கும்போது வயிறு கிளம்புது. அது வந்து ரகுவரன் வாஸ் ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் ஆக்டர்ஸ். அவர் சீக்கிரம் இருந்துட்டார், என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய லாஸ் சினிமாக்கு. இப்போ இருந்திருந்தாலும் இன்னும் என்னெல்லாமோ வெரைட்டி ஆஃப் ரோல்ஸ் பண்ணியிருக்கலாம். அவர் இன்னும் ரஜினிகிரி வில்லனா நிறைய பண்ணி என்னெல்லாமோ சார், இஸ் அ கம்ப்ளீட் நைக் ஆஹால பண்ணிருப்பார், ஒரு டோட்டலாக ஒரு ஹியூமரஸாக பண்ணியிருப்பார், ஒரு நல்ல பையன் மாதிரி. ஸோ ஹீஸ் அ வெரி டேலண்டட் வெர்சடைல் வெர்சடைல் ஆக்டர். பாஷாக்கு அப்புறம் நிறைய டான் கேரக்டர் பண்ணிட்டார் சார். காலா வரைக்கும் அற்புதமான டான் கேரக்டர்ஸ் எல்லாம் பண்ணிட்டார். ஆனால் பாஷாவோட இரண்டாம் பாகம் ஏன் சார் இப்படி பண்ணுறீங்க? அதுக்கு வந்து பாஷாவோட திரும்பவும் பாஷாவை கொண்டு வரக்கூடாதா நீங்கள்? அது வந்து நான் போயஸ் கார்டன் நம்பர் தரேன், போய் பாரு பேசுங்க. அவ்வளோ தான் முடிஞ்சுது. இல்லை அது சம்டைம்ஸ் ஒரு 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 பாயிண்ட் என்னென்னா, பாஷா இஸ் ஒரு தனி மைல்கல், தட்ஸ் ஆல். நம்ம அதுக்கு சீக்வல் பண்ணுறது பற்றி இல்லை, பண்ணினா அது ஒன்று பெட்டராக வரலாம், வராமல் கூட போகலாம். பட் ஒரு ஃபிலிமை நம்ம வந்து ஒரு ட்ரெஷர், ஒரு அல்டிமேட் ட்ரெஷராக கொண்டு வந்தாச்சு. அண்ட் இது வரைக்கும் மறக்கவே இல்லை அவங்க. 25 இயர்ஸ் டவுன் த லேன் வி ஆர் ஸ்டில் டாக்கிங் அபவுட் தட் ஃபிலிம். ஃப்ரெஷ்ஷாக பார்த்துட்டுருக்கோம் அதை, இன்னும் போர் அடிக்கவே இல்லை, அது தகட்டவே இல்லை அது. ஸோ வை அது அப்படியே ஒரு கிளாசிக்காகவே இருக்கிறது பெட்டர். ஒரு ஷோலேயே மறுபடியும் எடுக்கக்கூடாது, ஷோலே பார்ட் டூ எடுக்கக்கூடாது. அது ஷோலே 45 இயர்ஸ் ஆச்சு ஷோலே பார்த்துட்டுருக்காங்க. ஸோ தெர் ஆர் சம் ஃபிலிம்ஸ் விச் இஸ் கிளாசிக், அது கிளாசிக்காகவே இருக்கிறது பெட்டர் சார். உங்கள்கிட்ட பேசும்போது நிச்சயமாக பாபா பற்றி பேசாமல் இருக்க முடியாது. இன்றைக்கும் வந்து ரஜினி ஃபேன்ஸ் வந்து பாபா படத்தை பார்த்துட்ருக்காங்க. அவ்வளோ பியூட்டிஃபுல்லான ஒரு ஃபிலிமு, அவ்வளோ அடர்த்தியான ஒரு கதை, அப்படி இருந்தும் அந்த படம் வந்து கமர்ஷியலாக சக்ஸஸ் பண்ண போனதுக்கு உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்ன காரணம்னு நினைக்கிறீங்க சார்? எல்லாத்துலேயுமே நீங்கள் வந்து அனலைஸ் பண்ணீங்கன்னா நிறைய ரீசன்ஸ் பேக் பண்ணலாம். பட் ஒன் திங் இஸ் ரஜினி சார் சுரேஷ் கிருஷ்ணான்னு ஒரு காம்பினேஷன் பாஷாக்கு அப்புறம் வர படம். ஸோ எக்ஸ்பெக்டேஷன் டூ ஹை அந்த காம்போவில். அண்ட் டைட்டிலுக்கு அது பாபா பாஷா கிட்டத்தட்ட மேட்ச் ஆச்சு, அதே மாதிரி தான் இருக்க போகிறது. பட் பார்த்தீங்கன்னா ஹீரோயிசம் ரொம்ப பெரிய ஹீரோயிசம், அதில் காட் லெவலுக்கு கொண்டு போயிடுச்சு அதில். ஸோ எக்ஸ்பெக்டேஷன்ஸை நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அந்த நீங்கள் சொன்னீங்களே ரெகுலர் ஃபார்முலா கத்தி சுற்றுறது கேட்டிங்களே அப்போ வீரால் சுற்றுது அந்த மாதிரி இந்த ஃபார்முலா நிறைய இதில் நாங்கள் இல்லை இதில். எஸ் பாபா வந்து நல்ல கதை, அவரோட ஓன் சொந்த கதை, ரஜினி சாரோட கதை, ஸ்க்ரீன் பிளே அவரோட, அவரே ப்ரொடியூசர். ஸோ நாங்கள் ஃபுல் ஃப்ரீடமோடு தான் பண்ணோம் அது. பட் அந்த கதையை வந்து அவனுக்கு கன்ஃபியூஸ் ஆகிட்டாங்க அவங்க, இதை வந்து எப்படி கரெக்டாக ஒரு பாஷா மாதிரியே எதிர்பார்த்துன்னு வந்து தான் பெரிய தப்பாக போச்சு. அப்புறம் நீங்கள் அதெல்லாம் மறந்துட்டு இப்போ பார்க்கும்போது கரெக்டாக இருக்கும் அந்த படம். உண்மையில் வெரி பியூட்டிஃபுல் பியூட்டிஃபுல் ஃபிலிம், பியூட்டிஃபுல் மூமெண்ட்ஸ் இருக்கிறதுல அண்ட் லவ்லி ஸ்கிரிப்ட். நம்ம அதை வந்து அந்த மூமெண்ட்டு பாலிட்டிக்கலாக என்னெல்லாமல் பேசிகிட்டு இருந்தாங்க, ஓ ஏகப்பட்ட பில்டப் அந்த படத்துக்கு. கரெக்ட். ஸோ அது நம்ம வந்து பண்ண முடியாது. பட் ஆஸ் அ ஃபிலிம் மேக்கர் வி டிட் அ குட் ஃபிலிம். அது அன்னைக்கு கன்ஃபியூஷன் ஆச்சு, அதுக்கப்புறம் இப்போ எப்போ போட்டாலும் டிவியில் போட்டாலும் எனக்கு ஒரு அட்லீஸ்ட் ஒரு 25 மெசேஜ் வரும், சார் என்ன படம் சார் என்ன படம் சார் சொல்லுவாங்க எல்லோரும். ஃபைன், ஐ எம் ஹாப்பி வி டிட் அ குட் ஃபிலிம். எனக்கு என்ன தோணுதுன்னா பாஷா மாதிரி ரீரிலீஸ் பண்ணால் அதுவும் 50 நாள் ஓடுமோன்னு தோணுது. அது அது சார் ஒரு விடவே நம்ம முடிச்சாச்சு பண்ணிட்டோம், ஒர்க் அவுட் ஆச்சு, ஒர்க் அவுட் ஆகல விட்டுணும் அதை. அதில் போட்டு போய் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கிறது, வி அனலைஸ்ட் இட் வேர் இட் வென்ட் ராங் ஆர் வார் வாட் குட் ஹவ் கான் ராங்.
ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். பாஷாவை பத்தி பேசணும் அப்படினு வந்து உங்களோட பல படங்களை குறித்து பேசிரோம். குறிப்பா ரஜினி சாரும் நீங்களும் இணைந்து செய்த படங்கள் பத்தி ரொம்ப மனந்திறந்து ரொம்ப முக்கியமான விஷயங்களை பேசிறீங்க. அதுக்கு இந்து தமிழ் வாசகர்கள் சார்பில் உங்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக்கிறேன். வணக்கம் சார். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ.